ஓகே, ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு 2KTM கேமிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சரியான பெரிய சில்றனே சொல்லலாம். அவன் அவ்வளோ பெரிய சில்ற ஹேக்கர், கிறுக்கு பூ, அந்த மாதிரி நிறைய சொல்ல தோணுது. டேவிட்சன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் ஒன் ஹேக்கருங்களே மிஞ்சிற அளவுக்கு இப்படி அடிக்கிறான். பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ஹேக்கர்னு ஃப்ரீ ஃபயர் இவனுங்களெல்லாம் நினச்சாலே. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த சில்றனாயை பற்றி பார்த்துட்டே வருவோம். பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஸ்குவாடே முடிச்சுட்டான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் டொப்பு டொப்புன்னு ஒரே புல்லட்லேயே விழுந்தாங்க. என்னடா ஒரு புல்லட்லேயே விழுறாங்க, சரி ஸ்குவாடே அடிக்குது போல், டாப்லேருந்து அடிக்கிறதுனால கீழே எங்களுக்கு ஹெச்ஆர் விழுது அப்படின்னு பார்த்தா, செத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது ஒரு சில்ற ஹேக்கர் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா மெஜிஷியன் மாதிரி ஹேக்கர்லேயும் பெரிய ஹேக்கர், சில்ற ஹேக்கர். பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவான் அப்படிங்கிறது இதில் பாருங்கள். வெறி எடுத்த நாய் இவனை பாருங்கள், இவனெல்லாம் செம கடுப்பில் இருக்கிறேன். எலைட் பாஸ் போட்டுருக்குறான், ஹீரோய்க்கு போயிட்டு வந்துட்டான் போன சீசன். ஏன்னா எல்லா அவதாரும் வச்சுக்கிறான், பேனர் வச்சுக்கிறான். பார்த்தீங்கன்னா இவன் ஐடி நம்பர் பாருங்கள், இவன் ஐடி நம்பரை பார்த்து இவனை கண்டிப்பாக எல்லோரும் ரிப்போர்ட் கொடுங்க, பிளாக் கொடுங்க. பாருங்கள் சும்மா ஸ்கோப்போட அடிக்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக் பண்ணுவான், என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹெட்ஷாட் ஹேக் பண்ணிக்கிறான், சிங்கிள் புல்லட் ஹெட்ஷாட் பண்ணிக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் மட்டும் போட்டால் போதும், அவன் சுட்டால் மட்டும் போதும், எனிமிலாம் தானாக சாவானுங்க. அங்கே பாருங்கள் எங்கேயோ ஸ்கோப் இருக்குது, அவ்வளோதான். ஒரு நிமிஷம் போதும் இவனுக்கு ஒரு ஸ்குவாட் அடிக்கிறதுக்கு. இப்படி ஒரு சில்ற ஸ்குவாட், இதில் வேற ஹேக்கர் சர்வே வேற எடுத்தானுங்க சில்ற பசங்க. கரீனா என்ன சொல்கிறேன்னே தெரில. அங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு அங்கே ஒரு ஹேக்கர்னால அவனுக்கு தெரியுது அங்கே ஒரு பிளேயர் இருக்கிறான்னு. பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரில, அவனுக்கு எப்போ எங்கேன்னு தெரியுது, எங்களுக்கும் தெரில அப்படின்னு பார்த்தா, அங்கே பார்த்தீங்கன்னா அவன் ஸ்குவாடே முடிச்சிடும். ஒரு நிமிஷம் போதும் அவனுக்கு ஒரு ஸ்குவாடு முடிக்க, ஒரு நிமிஷம். இவன் தான் எனக்கு தெரிஞ்சு டாப் மோஸ்ட் கில்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 50 பேர்த்தில் 27 கில் எடுத்துருக்கிறான் இது வரைக்கும். கரீனாலேயே ஃப்ரீ ஃபயர்லேயே ஹேக்கர்ஸ் விளாண்டதுலேயே அதிகமாக 30-35 கில்லை விட இதுதான் தேர்டு செகண்ட் பிளேஸில் நிற்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 27 கில் எடுத்துருக்கிறாங்க பாருங்கள். சும்மா அடிக்கிறான், கேன வாக்கில் அடிக்கிறான், கேன அவனுக்கு நேராக எல்லாம் விழுகுது. எங்கேயோ போட்டான் இது க்ளூவால், எங்கேயோ விழுகுது. வேணுங்கிறத எடுத்துக்கிறான். வேறு க்ரோஸாக வேறு இவனுக்கு அது ரேட் ஆஃப் ஃபயர். ஆனால் இவனோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரொஃபைல், பிளேயர் ப்ரொஃபைல் தான் இருக்கும், ஹேக்கர் ப்ரொஃபைல் கிடையாது. இவன் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் ஹேக்கிங்கை யூஸ் பண்ணுறான், ஹேக்கிங் ஆப் ஏதோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிறான் ஹேக்கிங்க்கு. ஆனால் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளேயர் யூஐடி மாதிரியே தான் இருக்குது. இவனை உள்ளே போய் விசிட் பண்ணியும் பார்த்தேன். இவன் உள்ள கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் மட்டும்தான் ஹேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் ரீசன் இந்த நாய் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. இவ்வளோ நேரம் இவன் ஐடி இருந்ததுக்கு ஒரே காரணம் அதுதான். இவன் ப்ரொஃபைல் பாருங்கள், இங்கே இருந்துட்டு அப்படியே போயிடுவான், மேலே டாப் ஃப்ளோர் போயிடுவான். பாருங்களா மேஜிக்கல் ஹேக்கர்னு சொல்லலாம் அந்த சில்ற நாயை. கொண்டுருக்கான் மேலே எனிமியை பார்த்துட்டான், அவ்வளோதான். பாருங்கள் சும்மா மேலே வந்துட்டான். இப்போ இங்கே இருக்கிறான், அந்த ரூமுக்கு மேலே போவான் பாருங்கள். இங்கே இருக்கிறான், நேராக மேலே ஹெட்ஷாட் விழுகும் பாருங்கள். அப்படியே போக போக அடிப்பான், போக போக அடி விழுகும் பாருங்கள், ஹெட்ஷாட்டாக விழுந்துடும் அவனுக்கு. தான் ஸ்கோப்போடு அடிச்சு அவ்வளோதான். அங்கே பாருங்கள் இவன் என்ன தான் பண்ண முடியும், அவன் நீ மேலே வரும்னு பார்த்துட்டு இருந்தான். இவங்க என்ன ஹேக்கர், மரண ஹேக்கரு. எல்லா அமௌண்ட்டும் வச்சுக்கிறான், அமௌண்ட்டுங்கிறத விட எல்லா ட்ரிக்குமே எல்லா ஹேக்கிங் இதையுமே வச்சுக்கிறான்னு சொல்லுவாங்க பாருங்கள். அவ்வளோதான், ஒரு புல்லட் படுது ஹெட்ஷாட், ஒரு புல்லட் படுது ஹெட்ஷாட். ஃப்ரீ ஃபயர் பிச்சைக்கார பசங்க பி என்னென்ன சொல்லணும்னு தெரில, அவ்வளோ அசிங்கசியமாக சொல்லணும்னு தோணுது. கரீனா சில்ற கரீனா, ஹேக்கர் எடுத்துகிறேன் மயிர் எடுத்துகிறேன்னு நானுங்க. ஒரு மயிரும் புடுங்கலேன்னு தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே இருக்கிறானுங்க ஹேக்கர்ஸ். அதுலேயும் இவன் எந்த வகையில் சேர்த்துறனே தெரில, ப்ரொஃபைலில் சேர்த்துறதா, ப்ரொஃபைல் நார்மல் பிளேயர் மாதிரி வச்சுக்கிறான். அப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நார்மலாக வச்சுக்கிறான், ஓ சிங்கிள் ஷாட் ஹெட் ஷாட்டு. பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பூந்து போகிறது, க்ளூவால் கூட எந்தெந்த நிறையா போட்டான்னு நினைக்கிறேன். கடைசியில் தான் க்ளூவால் போட்டால், ஸ்டார்டிங்கில் எங்கேயுமே க்ளூவால் போட கிடையாது. போட்டிருந்தால் இன்ஃபினிட்டி க்ளூவாலான்னு செக் பண்ணிக்கலாம், அதுவும் கிடையாது. இவருங்க இந்த இடத்துல அவ்வளோதான், ஒரு ஸ்குவாடே முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். மேலே வரேன், ஸ்கோப் மட்டும் போட்டால் போதும், ஸ்கோப் போட்டு சுட்டால் மட்டும் போதும், நீங்கள் சுட்டால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறான். இந்த மாதிரி இங்கே ஓடுறது அவனுக்கு, நம்மளாம் இருந்தால் என்ன என்ன இந்த பக்கம் சுற்றி வருவானா அந்த பக்கம் சுற்றி வருவானான்னு பார்ப்போம். இவனுக்கு தெரியுது நல்லாவே கீழே ஓடிவிடான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலு, அடுத்து ஹெட்ஷாட்டு, அடுத்து வீட்டுக்குள்ளே பூந்து வெளியே வர்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ். இவனுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்டாக கொடுத்துருந்தேன், அக்செப்ட் பண்ணான்னா அட்டன்
ரெக்கார்ட் இருந்ததுனால மறுபடியும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே இன்வைட் பண்ணி போனேன். திட்டம் உள்ள ஏன்னா ரெக்கார்ட் ஆன்ல இருந்ததுனால செம்ம கடுப்பு இவன் மேலே, அந்த அளவுக்கு திட்டணும்னு சில்லற பீப்பு, எதுக்குடா இப்படிலாம் விளையாடுற கேன பீப்பு, இப்படிலாம் நிறையா சொல்லணும்னு தோணுது. பாருங்கள், 27 கில் எடுக்கிறான், அசால்ட்டாக எடுக்கிறான். சும்மா ஸ்கோப் போட்டு மட்டும் அடித்தா போதும், ஸ்கோப் போட்டு ஃபயர் பட்டன் அழுத்தினா போதும். பாருங்க, ஒரு நிமிஷத்தில் ஒரு ஸ்குவாடை முடித்தார். ஒரு நிமிஷம் கூட இல்லை, 30 செகண்டு போதும் இவனுக்கு ஒரு ஸ்குவாடை முடிக்க. எங்கே எப்படி இருந்தாலும் போதும், க்ளூவால் போட்டிருந்தாலும் க்ளூவால்குள்ளேயும் அடித்தான்னு நினைக்கிறேன். அது இந்த இடத்துல தெரிஞ்சிருங்க. பாருங்கள், இங்கே இருக்கேன் கிளாக் டவர்லேருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே பூந்து, இவனெல்லாம் என்ன பண்ணுறது, மேஜிக்கல் ஹேக்கராக சில்ற பொட்டப்பைய. எனக்கெல்லாம் செம காண்டாயிருச்சு. எங்கள் ஸ்குவாட் அசிங்க அசிங்கமாக திட்டிக்கிட்டே இருந்தாங்க ஹிந்தியில் பின்னாடி, அது வேணால் எனக்கு நல்லா புரிஞ்சுது. அப்புறமேட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க இவனை வச்சு. சரிங்க, அவ்வளோதான், சும்மா அவ்வளோதான். 150, 115, 112 பாருங்கள் ஸ்கோப் இங்கே இருக்குது. திடீர்னு எங்கேயோ போய் ஸ்கோப் விழுவும் பாருங்கள், அங்கே பாருங்கள். இவன் சுட்டது இங்கே, ஆனால் விழுந்த ஸ்கோப் எங்கேயோ விழுகுது. அவ்வளோதான், அங்கேயோ ஒரு ஸ்குவாடை முடிச்சிட்டான். 30 செகண்ட் இருந்திருக்குமா இந்த ஸ்குவாடை முடிக்க. எங்கேயோ ஸ்கோப் போட்டு அடிக்கிறான், எங்கேயோ போய் எனிமி மேலே விழுகுது. ஐயோ ஐயோ, இவனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதோ. இதில் வேறு ஹேக்கர் சர்வே மயூர் எல்லாம் எடுத்தானுங்க கரீனா. நீங்கள் ரிப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், நாங்கள் தூக்கி விட்டுறோம். ரிப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் சில்லற பசங்களா. இவன் எத்தனை வாட்டி ஹேக் பண்ணி விளையாண்டுருக்குறானோ யாருக்கு தெரியும், எத்தனை ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. பாருங்க, சும்மா சுட்டான், இங்கே சுடுறான், அங்கே சுடுறான், இங்கே சுடுறான், அங்கே சுடுறான். ம், எங்கேயோ விழுது. இவனுக்கு ஹெட்செட் விழுந்துருச்சு. பொறுமையாக ஒரு ஆள் வெயிட் பண்ணி M14 அடித்தான், ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போட்டே தள்ளிட்டான். அவ்வளோதான், ஸ்குவாடே முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பூயா எடுத்துட்டான் பார்த்தீங்களா. அந்த கில்லு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் நினைக்கிறேன், 5 நிமிஷத்தில் மேட்சை முடிச்சிட்டான். 5 நிமிஷத்தில் பூயா போட்டால் சொல்லலாம். நார்மலாக இருக்குது, எதுவும் பெருசாக டிஃப்ரெண்ட் ஹேக்கர் மாதிரி பண்ணிட்டான். இவங்க பண்ணால் அவனுக்கு திட்டலான்னு தோணுச்சு. அது அமைத்து என் கூட விளையாண்டவரும் பார்த்தீங்கன்னா அதுக்குலாம் அவனுக்கு ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு உள்ளே வந்துட்டாரு. பார்த்தீங்கன்னா டீ மைக் ஆன் பண்ணேன், அப்புறம் சொல்லி பார்த்தேன். நான் ரிட்டர்ன் தான் போயிட்டு சொல்லிட்டு ப்ரொஃபைல் பார்த்தேன், ப்ரொஃபைலில் ஹெட்சாட் ரேட்டும் பார்த்தேன். ஹெட்சாட் ரேட் நார்மலாக தான் இருந்துச்சு, 21%. இது பார்த்தீங்கன்னா 29, 34. ஓகே, நார்மலாக தான் இருந்துச்சு, எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆனால் இது எப்படி தான் உங்கள் ஹேக் தெரியும், இவங்க ரிப்போர்ட் பண்ணாலும் உங்கள் ஐடி எப்படி நார்மலாக இருக்குதுன்னு ஒன்றும் தெரியல. அவங்க எங்கே தெரியுமே பார்த்தேன், வரவே இல்லை. நான் கடுப்பாகிட்டேன்னு ரொம்ப நார்மலாக இருக்கு. பெருந்த எங்கே கொண்டு தெரியல, மேட்சை பொறுத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. மோஸ்ட் கில்ஸின் மேட்சும் கம்மியாக தான் இருக்குது. நார்மலாக வச்சிருக்கேன், ஆனால் 19ங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகம்தான். 19, 16, 27 கில் இதுதான் எங்களோட இப்போ விளையாண்ட மேட்ச் தான் உன்னோட டாப் மோஸ்ட் கில்லுன்னு நினைக்கிறேன். 2000 டேமேஜ், 4 ரோட் கில் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆனால் எப்படி இவன் ஹேக்கர்னு எனக்கு இன்னும் புரியல. இவன் மேலே செம்ம கடுப்பில் இருக்கிறேன். அவன் ரிப்போர்ட் கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஐடி பார்க்குறேன், ஒரு ஐடி யூஐடி நம்பர் இருக்குது, நீங்கள் யூஐடி நம்பரை பார்த்து பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், இது வரைக்கும் விளையாடவே இல்லை. எல்லா இலைப்பாசம் மக்கள் இருக்கு, இலைப்பாசம் I'm going to go to the next one.